அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல எத்தனையோ விதமான கவிதைகளை பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனா இந்த கவிதை முற்றிலும் வித்தியாசமானது, ரசனை மிக்கது, உணர்வு பூர்வமானது. நாம தினமும் முகம் பார்க்கிற கண்ணாடி ஒரு நாள் உடைஞ்சு போயிருது. அப்படி உடைஞ்சு போன கண்ணாடியை நினைச்சு மனமுருகி எழுதப்பட்ட ஒரு உருக்கமான கவிதை தான் இந்த கவிதை. பாருங்க, ரசிங்க, பகிருங்க. பிடிச்சிருந்தா நம்ம பேனாவோடு பேசுகிறேன் கூட நீங்களும் பேசுங்க. வாங்க கவிதைக்கு போகலாம். காலையில் விழித்ததும் கண்ணாடி முன்னாடி நின்றொரு வினாடி பார்த்தே பொழுது தொடங்கும். கண்ணாடி தேயுமளவு அடிக்கடி முகமுரசும், என்னை எனக்கே அழகாய் காட்சிப்படுத்தும். நாளுக்கு குறைந்தது நாலு முறையேனும் அதிலே முகமுட்டி புன்னகை பூக்கும். இதுதான் உன் தோற்றமென்று என்னை நம்ப வைத்த கடவுளும் அதுவே. சோகமெத்தனை இருப்பினும் கண்ணாடி கண்டால் லேசான புன்னகையினை அது உருவாக்கி ரசிக்கும். பூஜை அறையின் சாமி படங்களை மறந்ததுண்டு, சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடியினை மறந்ததே இல்லை. எங்கு கிளம்பினாலும் கண்ணாடியிடம் சொல்லாமல் இதுவரை எம்பயணம் இருந்ததே இல்லை. எங்கு கிளம்பினாலும் கண்ணாடியிடம் சொல்லாமல் இதுவரை எம்பயணம் இருந்ததே இல்லை. இப்பேற்பட்ட கண்ணாடி என் கண் முன்னாடி கைப்பட்டு தவறி நேற்றிரவு உடைந்ததே. உடைந்த துண்டுகளை இணைக்க முயற்சித்து தோல்வி கண்டதால் உடைந்ததே எம்மனம். வேறொரு கண்ணாடி வாங்கிட முடியும், இத்தனை நாள் அனுபவம் பெற்றிட முடியுமா? ஐயோ ஐயோ, நினைக்கையிலே நெஞ்சம் பதறித்தான் போகுதே. உடைந்த கண்ணாடியின் கதை முடிந்து விட்டது, ஆனாலும் கவிதையாய் உயிர் பெற்று நிற்குது. என் உயிரே பிரிந்தாலும் கண்ணாடி வாழும், சுவரில் அல்ல கவிதையின் வடிவில். இந்த கண்ணாடியை உலகம் உற்று நோக்கும், இந்த கண்ணாடியை உலகம் உற்று நோக்கும். அந்த நாள் தூரமில்லை, பக்கமின்றி நம்புகின்றேன்.